செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். குறிப்பாக நஞ்ச ஊழல் செயல்பாடுகள், தகவல் அறியும் உரிமை பற்றிய செயல்பாடுகள் ஆகியவற்றில் பங்கெடுத்து போராடி வருகிறோம். இதைத் தவிர தீவிர மதுக்கட்டுப்பாடு, மக்களை மாய்க்கும், மக்களுக்கு பெருந்தொல்லையாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும், அகற்ற வேண்டும். இங்கே இருக்கும் பார்களை அகற்ற வேண்டும் என்பது தீவிர மதுக்கட்டுப்பாடுகளுக்காகவும், மக்களுக்கு சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம் அமைய வேண்டும். அதற்காக சில ஃப்ரேம்ஒர்க் என்று சொல்லுவார்கள், அதுவே கண்டிப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். இதைத் தவிர நஞ்ச ஊழலுக்கு எதிர்த்து லோக்பால், லோக் ஆயுக்தா போன்ற சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்ற காரணங்களும் போராடி வருகிறோம். குறிப்பாக லோக் ஆயுக்தாவை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். இதைத் தவிர தேர்தல் அரசியலில் கடந்த 2009 முதல் பர்கூர், பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளிலும், திருச்செந்தூர் தொகுதியிலும், திருச்சி இடைத்தேர்தலும் பங்கெடுத்தோம். இதைத் தவிர 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 18 மாவட்டங்கள், அதாவது 35 தொகுதிகளில் போட்டியிட்டோம். அதில் கணிசமாக வாக்குகளும் வாங்கினோம், ஒரு 30,000 வாக்குகள் வாங்கினோம். இதை தவிர உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட்டோம், அதிலும் சிறந்த வாக்குகள் வாங்கினோம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எங்களைப் போன்ற நல்ல உள்ள படைத்தவர்கள், உண்மையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக இக்கட்சிகள் இங்கு இருக்கும் சிலர், குறிப்பாக இங்கு இருக்கும் செந்தில் அரங்கின் பொதுச் செயலாளர் தலைவராகிய நான் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் எங்களுடைய பணியை துறந்து முழு நேரமாக அரசியலுக்காக எங்களுடைய நாங்களெல்லாம் சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படும் கணிப்பொறி துறையில் சேவை செய்து கொண்டிருந்தோம். அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்தோம். லட்சக்கணக்கில் நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் நாட்டின் முக்கியமான தேவை இன்று இந்த அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டதால் தான் மக்களுக்கான ஒரு மாற்றம் வருகின்ற காரணத்துக்காக எங்களுடைய வேலையை தொடர்ந்து நாங்கள் இன்று தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டு வருகிறோம். அதைத் தவிர எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு இளங்கோவர்கள், அவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையில் பணியாற்றியிருந்தவர். அவரும் இந்த பணிக்காக, அரசியல் பணிக்காக தன்னுடைய வேலை தொடர்ந்து உள்ளே வந்தவர். இதுபோன்ற பல நல்ல உள்ளங்கள் எங்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி சிறந்த ஒரு வளர்ந்த கட்சியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கடந்த மாதங்களில் தமிழக சட்டப்பேரவையை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் கையெழுத்து இயக்கங்கள் நடத்தினோம். ஒரு பொதுநல வழக்கும் தொடர்ந்துள்ளோம். அந்த பொதுநல வழக்கு இப்பொழுது கோர்ட்டில், அதாவது நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதைத் தவிர தமிழகத்தில் இருக்கும் ஆட்டோக்கள் மீட்டர் போட்டு ஓட்ட வேண்டும், அதே நேரத்தில் அவர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஒரு சரியான வாழ்வாதாரமாக அது அமைய வேண்டும் என்ற காரணத்துக்காக இப்பொழுது போராடி வருகிறோம். இதை தவிர தீர மதுக்கட்டுப்பாடுக்கான வேலைகளிலும், பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் விஷயங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார்கள், அந்த விஷயங்கள் சரியாக அமைய வேண்டும் என்ற காரணத்தில் தொடர்ந்து போராடி வருகிறோம்.